ரேடியேஷன் அதிகம் அப்படிங்கிறது மொபைல் போன்ல சார்ஜ் கம்மியா இருக்கு, இல்ல சிக்னல் வீக்கான இடங்கள்ல நம்ம வந்து இருக்கோம், நம்ம மொபைல் போன்ல இருந்து அந்த சிக்னல் ஸ்ட்ரென்த்தை வந்து நிறைய எடுத்துக்கிறதுக்காக ரேடியேஷனுடைய அளவு வந்து அதிகமா இருக்கும். மொபைல் ஃபோன்ஸ் தொடர்ந்து ரொம்ப நேரம் கால்ஸ் பேசுறப்ப வந்து ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணலாம், பாடி கான்டாக்ட் தொடர்ந்து இருக்கிறப்ப இந்த ரேடியேஷனோட இம்பாக்ட் வந்து இருக்கும். இன்னொன்று, நம்மளுடைய பேக்கெட்ஸ்ல வந்து ஃபோனை தொடர்ந்து கண்டினியூஸாக வச்சுக்கிறதே வந்து ஒரு எலிக்கு வந்து டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, ஒரு அதிகபட்சமாக ஹியூமன்ஸுக்கு எந்த அளவுக்கு மொபைல் ஃபோன் ரேடியேஷன் வருமோ அதை விட பல மடங்கு செலுத்தி அதுக்கு வந்து டியூமர்ஸ் அதாவது கேன்சர்ஸ் வந்த மாதிரி பார்க்க முடிஞ்சு. ரொம்பவே கம்மியான ரேடியேஷன் எமிட் பண்ணுற ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாம்சங் கேலக்ஸி நோட் 8 தான் அவங்களுடைய லிஸ்ட்டில் நம்பர் ஒன் இடத்துல வந்து இருக்கு. அந்த லிஸ்ட்டில் இன்னும் பல சாம்சங் ஃபோன்ஸ் வந்து இருக்கு, சாம்சங் கேலக்ஸி S8, S7 அப்படிங்கிற போல. வணக்கம். நம்மளோட மொபைல் ஃபோன்ஸில் ஃபுல்லாமே இந்த சார் வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ஒட்டி வச்சுருக்காங்க, அது எதுக்காக என்ன காரணம்? சார் வேல்யூஸ் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் அப்சார்ப்ஷன் ரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ சார் வேல்யூஸ் அப்படிங்கிறது பேசிக்காக மொபைலில் இருக்கிற ரேடியேஷன்ஸை வந்து கணக்கிறதுக்கான ஒரு டேர்ம் தான். பேசிக்காக சார் வேல்யூ அப்படிங்கிறது நம்மளுடைய பாடி வந்து எந்த அளவுக்கு மொபைல் ரேடியேஷன்ஸை வந்து அப்சார்வ் பண்ணிக்குது அப்படிங்கிறது தான் சார் வேல்யூஸ் அப்படிங்கிறது பேசிக்காக வந்து சொல்லுவாங்க. இந்த சார் வேல்யூஸ் மொபைல் ஃபோன்ஸுக்கு ஒவ்வொரு சார் வேல்யூஸ் கொடுக்குறது என்ன அப்படின்னாக்கா, அந்த குறிப்பிட்ட மொபைல் ஃபோன்லேருந்து வர ரேடியேஷன் எந்த அளவுக்கு நம்ம பாடிக்குள்ளே வந்து அப்சார்வ் பண்ணிக்குது அப்படிங்கிற அந்த ஒரு டேர்மில் தான் வந்து சொல்லுவாங்க. பேசிக்காக இந்த சார் வேல்யூஸே வந்து ஹெட் மற்றும் பாடி அப்படின்னு சொல்லி இரண்டு டேர்ம்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஃபோனுடைய பாக்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே ஹெட்டுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க, பாடிக்கு தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க. இது என்ன அப்படின்னாக்கா ஹெட்டுடைய டிஷ்யூஸ் எந்த அளவுக்கு வந்து இந்த சார் வேல்யூ மொபைல் ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணிக்குது, பாடி எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணிக்குது அப்படிங்கிற அந்த இந்த டேர்ம் தான் பேசிக்காக மொபைல் ரேடியேஷனை வந்து அளவிடுறதுக்கான ஒரு டேர்ம் தான் சார் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, இப்போ அதே மாதிரி இந்த சார் வேல்யூ அப்படின்றது வந்துட்டு எந்த மாதிரி நேரங்களில் மாறுபடும்? பேசிக்காக சார் வேல்யூ அப்படிங்கிறது மொபைல்லேருந்து சிக்னல் எந்த அளவுக்கு ரிசப்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு தான் சார் வேல்யூ ரேடியேஷன்ஸ் வந்து கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், மொபைல் ஃபோனில் சார்ஜ் கம்மியாக இருக்குது, இல்லை சிக்னல் வீக்கான இடங்களில் நம்ம வந்து இருக்கோம், நம்ம மொபைல் ஃபோன்லேருந்து அந்த சிக்னல் ஸ்ட்ரென்த்தை வந்து நிறைய எடுத்துக்கிறதுக்காக ரேடியேஷனுடைய அளவு வந்து அதிகமாக இருக்கும். பேசிக்காக நம்ம ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த சார் வேல்யூட இம்பாக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு தான் சார் வேல்யூ அப்படிங்கிறது. பேசிக்காக சார் வேல்யூ அப்படின்னு சொல்லி மொபைல் ஃபோன்ஸில் அவங்க மென்ஷன் பண்ணுறது எல்லாமே மேக்ஸிமம் லிமிட் தான். ஸோ எந்த ஒரு க்ரைட்டீரியா இருந்தாலும் அந்த மேக்ஸிமம் லிமிட் சார் வேல்யூவை தாண்டாது அப்படிங்கிற அந்த ஒரு பேசிஸில் தான் அந்த சார் வேல்யூ லிமிட் மொபைல் ஃபோன்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுறது. சார், இந்த ரேடியேஷன்லேருந்து நம்மளை நாம் பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மேற்கொள்ளணும்? இந்த சார் வேல்யூ வச்சு மட்டும் பார்க்கணும் அப்படின்னாக்கா மொபைல் ஃபோன்ஸ் தொடர்ந்து ரொம்ப நேரம் கால்ஸ் பேசுகிறப்ப வந்து ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ தொடர்ந்து நம்ம கிட்ட பாடி கான்டாக்ட் தொடர்ந்து இருக்கிறப்ப இந்த ரேடியேஷனோட இம்பாக்ட் வந்து இருக்கும். இன்னொன்று, நம்மளுடைய பேக்கெட்ஸில் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுற ஃபோனை தொடர்ந்து கண்டினியூஸாக வச்சுக்கிறதே வந்து ஒரு கொஞ்சம் அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது பெட்டராக தான் வந்துருக்கும். சார், இந்தியன் மார்க்கெட்டில் அதிகமான ரேடியேஷன்களை வெளிப்படுத்தக்கூடிய மொபைல் ஃபோன்கள் எது எது? ஷாமியுடைய Mi A1 அப்படிங்கிறது 1.75 அந்த அளவு அந்த அளவு சார் வேல்யூட நம்பர் ஒன் இடத்துல. அதற்கு பிறகு ஒன் ப்ளஸ் உடைய இன்னும் இரண்டு ஃபோன்ஸ்க்கு, அதை தொடர்ந்து ஷாமியுடைய Mi Max 3 இந்த மாதிரி ஃபோன்ஸ் வந்து இருக்குது. அந்த லிஸ்ட்டில் ஒரு 16 ஃபோன் சொல்லியிருந்தாங்க, அதில் கிட்டத்தட்ட ஒரு 8 ஃபோன்ஸ் வந்து ஷாமி மற்றும் ஒன் ப்ளஸ் உடைய ஃபோன்ஸ் வந்துருக்கும். அதே மாதிரி கம்மியாகவும் ரேடியேஷன்ஸை வெளியிடக்கூடிய மொபைல்கள் இருக்கும்ல, அது எது? அந்த லிஸ்ட்டும் வந்து வெளியிட்ருக்காங்க அவங்களே. அதில் பார்த்தோம் அப்படின்னா 0.17 சார் வேல்யூட சாம்சங் கேலக்ஸி நோட் 8 தான் அவங்களுடைய லிஸ்ட்டில் நம்பர் ஒன் இடத்துல வந்து இருக்குது. அதாவது ரொம்பவே கம்மியான ரேடியேஷன் எமிட் பண்ணுற ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டில் இன்னும் பல சாம்சங் ஃபோன்ஸ் வந்து இருக்குது. சாம்சங் கேலக்ஸி S8, S7 அப்படிங்கிற போல் அந்த சாம்சங் ஃபோன்ஸ் எல்லாமே இருக்குது. இதை தவிர Moto G5+ அப்படின்னு சொல்லி இந்தியாவில் ரொம்பவே பாப்புலரான ஃபோன், அதுவுமே வந்து லிஸ்ட்டில் வந்துருந்துச்சு. இதில் ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, சாம்சங்குடைய எந்த ஃபோனும் மோஸ்ட் ரேடியேஷன் எமிட்டிங் ஃபோன்ஸ் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டில் இல்லை அப்படிங்கிறதும் நம்ம இந்த இடத்துல வந்து பார்க்க வேண்டியிருக்கு. சார், இது மாதிரியான ரேடியேஷன்கள்னால நம்ம உடல் ரீதியாக எந்த அளவு பாதிக்கப்படுவோம்? உடல் குறை பாதிப்புகள் அப்படிங்கிறது இப்போ வரையும் ப்ரூவான ஹியூமன்ஸுக்கு வந்து இந்த அளவு சார் வேல்யூஸ்னால ரேடியேஷனால் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிற போல் எந்த ஒரு ப்ரூவன் கான்செப்ட்டும் இல்லை. பட் பல்வேறு மைக்ரோ ஸ்டடீஸில் லாங் டேர்ம் எக்ஸ்போஷர் ஆஃப் ரொம்ப அதிகமான ரேடியேஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆகிருக்கிறது வந்து காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற போல். ஒரு எலிக்கு வந்து டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, ஒரு அதிகபட்சமாக ஹியூமன்ஸுக்கு எந்த அளவுக்கு மொபைல் ஃபோன் ரேடியேஷன் வருமோ அதை விட பல மடங்கு செலுத்தி அதுக்கு வந்து டியூமர்ஸ் அதாவது கேன்சர்ஸ் வந்த மாதிரி பார்க்க முடிச்சு. பட் ஹியூமன்ஸை பொறுத்தவரையும் சின்ன குழந்தைகளாக இருக்கிறப்ப தொடர்ந்து ரொம்ப ஃபோன் ரேடியேஷனால் ஒரு சிறு தலைவலிகள் இந்த மாதிரி தான் நம்மளால பார்க்க முடியாதே தவிர ரேடியேஷனால தான் இது வந்துச்சு அப்படிங்கிறது போல இப்போ வரையும் எந்த ஒரு நோயும் வந்து ப்ரூவ் பண்ணப்படல. சார், இந்த மொபைல் ஃபோன்ஸ் வந்து ஒரு அளவுக்கு மேலே ஹீட் ஆகிறதுக்கான காரணம் என்ன? மொபைல் ஃபோன்ஸ் ஹீட் ஆகிறதுக்கு நிறைய காரணங்கள் வந்துருக்கு. பேக்ரவுண்டில் நிறைய ஆப்ஸ் நமக்கே தெரியாமல் வந்து ரன் ஆகிட்டு இருக்கிறதும் ஒரு காரணமாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு சில ப்ராசஸஸ் ஸ்னாப் ட்ராகனுடைய ப்ராசஸே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ப்ராசஸில் ஓவர் ஹீட்டிங் இஷ்யூஸ் முதல்லேருந்தே வந்துருந்துச்சு. அந்த மாதிரி ப்ராசஸ் யூஸ் பண்ணுறப்ப நிறைய இன்டென்ஸான மல்டி டாஸ்கிங், உதாரணத்துக்கு எவ்வளோ நல்ல ஃபோனாக இருந்தாலும் கேமிங் அப்பெல்லாம் வந்து ஹீட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது ஃபோன் வந்து ஓவர் ஹீட் ஆகிறதுக்கு. சார், சில மொபைல் ஃபோன்ஸ் வந்து வெடிச்சு செதுறது, அதுக்கான காரணம் என்ன?
மொபைல் ஃபோன் பிளாஸ்டுக்குமே தேர்ட் பார்ட்டி பேட்டரிஸ் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எப்பயுமே தடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். அதே மாதிரி தேர்ட் பார்ட்டி சார்ஜஸ்மே பார்த்தோம் அப்படின்னா அந்த பவர் அவுட்புட் அப்படிங்கிறது வந்து அதிகம் வித்தியாசப்பட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 வோல்ட் 2 ஆம்பியர் ஒரு சார்ஜர்லேருந்து வெளியே வர வேண்டிய இடத்துல அந்த ஒரு தேர்ட் பார்ட்டி சார்ஜஸோ இல்லை தேர்ட் பார்ட்டி பேட்டரிஸே கூட அந்த கரெக்டான பவர் அவுட்புட்டையும் பவர் இன்புட்டையும் வந்து மேட்ச் ஆகாமல் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஃபோனுக்குள்ளே ஷார்ட் சர்க்யூட் வந்து ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஃபோனுடைய காம்பாக்டான ஒரு நேச்சர் காரணமாக ஷார்ட் சர்க்யூட் இந்த மாதிரியான காரணங்கள் நிகழ்கிறப்ப பேட்டரி வந்து பல்ஜ் ஆகிறதுக்கோ இல்லை பிளாஸ்ட் ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் வந்துருக்கு. சார், இப்போ அதே மாதிரி சில பேர் மொபைல் ஃபோன்ஸை சார்ஜ் போடும்போது அந்த சார்ஜிங் ஹோல்டர் வந்து அந்த பிளக் பாயிண்ட்டில் சரியாக நிற்கலைன்னு குச்சியை சொல்லுவது, சிலர் வந்து தலைகீழாக போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. இதனால என்ன பிரச்சனைகள்? பவர் அவுட்புட் அப்படிங்கிறது கரெக்டான அடாப்டரில் நம்ம மாட்டலாம் அப்படின்னாலும் இதுவுமே வந்து பவர் அவுட்புட்டை வந்து கொஞ்சம் முன்ன பின்ன கொண்டு வரதுக்கான காரணங்களாக வந்து இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒன் ப்ளஸ் உடைய சார்ஜஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒன் ப்ளஸ் உடைய சார்ஜஸில் தான் மோஸ்ட் ஹீட் வந்துருக்கும். ஒன் ப்ளஸ் ஃபோன்ஸ்லாம் சார்ஜ் பண்ணுறப்ப பார்த்தோம் அப்படின்னா ஃபோன் ஹீட்டே ஆகாது, பட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும். அதற்கு காரணம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அந்த சார்ஜரில் தான் அந்த ஹீட் எல்லாத்தையுமே வந்து வச்சுக்கும். ஸோ மிச்ச சார்ஜஸை கம்பேர் பண்ணுறப்ப அந்த மாதிரியான சார்ஜஸ் வந்து ஹீட் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டெக்னாலஜிஸை சார்ஜஸில் இன்க்ளூட் பண்ணுறப்ப அந்த வந்து அடாப்டருமே பார்த்தோம் அப்படின்னா அது கரெக்டாக வந்து இருக்கணும். கரெக்டான இடங்களில் மாட்டி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்ல விஷயமாக தான் வந்துருக்கும். சார், இப்போது வயர்லெஸ் டிவைஸ் நிறையா இருக்குது, ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ், ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணக்கூடிய நிறையா போர்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இதுலேருந்து வரக்கூடிய ரேடியேஷன்கள்னால என்ன பாதிப்பு ஏற்படும்? அதனால் இந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்காது. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கிறது சிக்னல் ரிசப்ஷனுக்கு தான், இந்த சிக்னல் ரிசப்ஷன் மற்றும் சிக்னலை கொடுக்கறது இந்த ஃபோன் கால்ஸுக்கு அதுதான் மேஜராக இருக்கும். ப்ளூடூத் அப்படிங்கிறதும் ஒரு விதத்தில் இருக்கும், பட் அது வந்து இந்த அளவுக்கு கூட இருக்காது. இது எல்லாத்தையும் கூட கம்மியாக தான் வந்திருக்கும். ஒய்ஃபை மோடம் அதுடைய ரேடியேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், பிகாஸ் அதோடைய ரேஞ்சும் கம்மி, அதோடைய சிக்னல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ரொம்ப இருக்காது. செல்ஃபோன் டவர்ஸோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து பெனிட்ரேஷன் வந்து இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீடுக்கு எல்லா புறமும் க்ளோஸாக இருந்தாலும் உள்ள சிக்னல் கிடைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சிக்னல் டவர் ஆப்ரேட்டர்ஸ் வந்து அந்த பெனிட்ரேஷன் லெவல் அதிகமாக இருக்கும். ஒய்ஃபை மோடம்ஸ் இதிலலாம் அந்த அளவுக்கு வந்து இருக்காது. நம்ம இந்திய நாட்டை பொறுத்த அளவில் எந்த அளவுக்கான ரேடியேஷன்ஸ் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க? சார் வேல்யூ அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. இந்தியாவை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா 2013 செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து லிமிட் என்ன செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1.6 வாட்ஸ் பர் கிலோகிராம். ஸோ இந்த வாட்ஸ் பர் கிலோகிராம் அப்படிங்கிற அந்த ஒரு யூனிட்டில் தான், இதே தான் யூஎஸ்க்கும். யூகேவை பொறுத்தவரையும் 2 வாட்ஸ் பர் கிலோகிராம், 2.0 வாட்ஸ் பர் கிலோகிராமாக இருக்கும். சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க 1.6 தான் நம்ம நாட்டுடைய அளவுன்ட்டு, ஆனால் சில மொபைல் ஃபோன்ஸில் வந்துட்டு 1.7 வரைக்கும் இருக்கே, இதை எப்படி அலோவ் பண்ணாங்க? இந்தியாவில் அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்க அளவிட்ட நாடு எந்த நாடு அப்படிங்கிறது நமக்கு இன்னும் கிளியராக இல்லை. மேலும் அவங்க எந்த சர்க்கம்ஸ்டான்சஸில் வந்து இதை வந்து அளவிட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவில் சொன்ன 1.6 சார் வேல்யூ இல்லை அப்படின்னா அந்த மீ A1 அப்படிங்கிற ஃபோனே இந்தியாவில் வந்த ஃபோன் தான், ஸோ அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்தியாவில் மீ A1 பாக்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சார் வேல்யூ 1.6 விட கம்மியாக தான் வந்திருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து அந்த ஒரு நிறுவனத்துடைய ஒரு ஆராய்ச்சி வெளியீடு மட்டும்தான், அதை வச்சு மட்டுமே வந்து எல்லாத்தையும் வந்து இது அதுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறது கரெக்டாக இருக்காது. இப்போ சமீப காலமாக பார்த்தோன்னா ஏசி வெடிச்சு சிதற செய்திகள் கேள்விப்படுறோம், ஃப்ரிட்ஜ் வெடிச்சு சிதற செய்தியெல்லாம் கேள்விப்படுறோம், இது எதனால? ஃப்ரிட்ஜ் பிளாஸ்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு மேஜரான காரணம் எதுவாக இருக்கும் அப்படின்னா கம்ப்ரஸர் அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் ஒரு பார்ட் வந்திருக்கு, அதுதான் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹாட்டான ஏரை வந்து ரெஃப்ரிஜரண்ட்டான கோல்டான லிக்விடாக மாற்றும். ஸோ அதுதான் அந்த கோல்டான லிக்விட் தான் இன்டர்ன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே மூவ் ஆகிறப்ப அந்த சப்ஸ்டன்சஸில் இருக்கிற ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு கூலாக வந்து ஆகும் ஃப்ரிட்ஜை. ஸோ பேசிக்காக இந்த கம்ப்ரஸர்லேருந்து போகிற அந்த கம்ப்ரஸர் காயில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லாங் டேர்ம் அந்த ஹீட்டை ஹாட்டான ஏரை வந்து புல் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப அந்த காயில்ஸ் வந்து கொஞ்சம் உருகிறது இல்லை அப்படின்னாக்கா கொஞ்சம் கான்டாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆகிற பட்சத்தில் கம்ப்ரஸர் தான் வந்து பிளாஸ்ட் வந்து ஆகும். ஹை வோல்டேஜ் கரண்ட் டக்குன்னு வருது, இந்த மாதிரியான காரணங்கள் கூட வந்து இருந்திருக்கு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் பிளாஸ்ட்லேயே கூட. ஸோ ஒரு ஸ்டெபிலைசர் அப்படிங்கிறது இப்போ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணல அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து ஒரு அடிஷ்னல் சேஃப்டி மெஷராக வந்து வாங்கிக்கலாம். ஒரு ரெப்யூட்டடான ஒரு ஸ்டெபிலைசர் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு அடிஷ்னல் சேஃப்டி மெஷராக வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஃப்ரிட்ஜில் பிளாஸ்ட்டுக்கும் ஏசி பிளாஸ்ட்டுக்கும் வந்து எலக்ட்ரிசிட்டி பிரச்சனைகள் நிறைய காரணமாக வந்து இருக்கலாம். சார், இது மாதிரி வெடிக்கக்கூடியதுக்கான காரணம் பழைய ஏசி பழைய ஃப்ரிட்ஜு ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாமல் வச்சிருக்குது, இது மாதிரியான காரணங்களா? அதுவும் காரணமாக இருக்கலாம். பிகாஸ் இப்போ நிறைய பிரச்சனைகள், இப்போ நான் சொன்னதே அந்த கம்ப்ரஸரே பார்த்தோம் அப்படின்னா இப்போ நிறைய வந்து இன்வெர்ட்டர் கம்ப்ரஸர் அப்படிங்கிற போல நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த காமனாக இருந்த பிரச்சனைகள் நிறைய விஷயங்களை வந்து சால்வுமே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பழைய ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்கிற தப்பில் ஸோ ஒரு ஆக்சுவலாக ஒரு இயர்லி மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு அந்த கம்ப்ரஸர் காயில்ஸ் எல்லாத்தையும் ஒன்ஸ் செக் பண்ணுறது, ரெஃப்ரிஜிரண்ட்டை வந்து கரெக்டாக செக் பண்ணுறது அப்படிங்கிற போல இருந்தாலே பெரிய பிரச்சனைகள் ஆகாது. ஷெட்யூல்டான ஒரு மெயின்டெனன்ஸ் இயர்லி ஒன்ஸ், ஒரு கரெக்டான ரெப்யூட்டடான இல்லை அப்படின்னா அந்த மேனுஃபேக்சரர் மூலமாகவே வர அந்த ஒரு மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக பாதுகாப்பாக இருக்கும். இந்த ரெஃப்ரிஜிரேட்டர்ஸை பொறுத்தவரையும் கொஞ்சம் ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்லதாக வந்து இருக்கும். ஸோ கொஞ்சம் ஏர் சர்க்குலேட்டடான ஒரு ஏரியாவில் இந்த ரெஃப்ரிஜிரேட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் ஏசிஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹாட்டான ஏரை வெளியே விட்டுரும்,
வீட்டுக்கு வெளியே வந்து விட்டுரும். பட் இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் அந்த ரெஃப்ரிஜிரேட்டருக்கு பின்னாடியே தான் வந்து அந்த ஹீட்டான ஏரை வந்து விடும். ஸோ அந்த ஒரு சர்க்குலேஷனுக்கான ஏர் வந்து கண்டிப்பாகவே வந்து ரெஃப்ரிஜிரேட்டருக்கு தேவை. சார், ஏசி ரூமில் வந்துட்டு ஒரு ஃப்ரிட்ஜை வைக்கிறது வந்து சேஃபான ஒரு விஷயமா வைக்கலாமா? இந்த ஹீட்டான ஏர் வெளியே வந்துகிட்டே இருக்கும் ரெஃப்ரிஜிரேட்டர்லேருந்து, அந்த இடத்துல ஏசி இருக்கிற பட்சத்தில் ஏசியுமே வந்து தொடர்ந்து ரொம்ப ஹையஸ்ட் பவரில் ஓடுற மாதிரி தான் வந்துருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம். சார், ஏசிக்கு வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ ஜென்ரல் சர்வீஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது, ஆனால் ஃப்ரிட்ஜுக்கு அந்த மாதிரி இருக்கா? ஏன்னா இது வரைக்கும் இருந்து நான் பார்த்ததில்லை. ஃப்ரிட்ஜுக்கு வந்து சர்வீஸ் அப்படிங்கிறது ஏசி மாதிரி 3 மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி தேவையில்லை, பட் இயர்லி ஒன்ஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்ல விஷயமாக தான் வந்துருக்கும். லேட்டஸ்ட்டாக வாங்கின ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ்க்கு அவ்வளோவா வந்து தேவைப்படாது, பிகாஸ் நிறைய சேஃப்டி மெஷர்ஸோடு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து வருது. கொஞ்சம் இயர்லியான ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னாடி வாங்கின ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் அப்படின்னா இயர்லி ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிறது கண்டிப்பாக பயனுள்ளதாக தான் வந்துருக்கும். சார், இந்த இன்வெர்டர் மாடல் ஏசின்னு சொல்கிறாங்க, அண்ட் இன்வெர்டரில் நிறைய டிவைஸ் நிறைய விஷயங்கள் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த இன்வெர்டர் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய மிஷினரிஸ் எதுக்காக, என்ன காரணம்? ஏசியில் இன்வெர்டர் ஏசி என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, அந்த ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் இப்போ 24 டிகிரி செல்சியஸ் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, அந்த ரூம் 24 டிகிரி செல்சியஸ் வந்தோம்னா அந்த கம்ப்ரஸரை வந்து ஆஃப் பண்ணிட்டு அந்த ஏர் சர்க்குலேஷன் மட்டும் வந்து வச்சுட்டே வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் தான் இன்வெர்டர், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெம்பரேச்சர் வந்து வந்த பிறகு அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் அந்த இன்வெர்டர் இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் வந்து யூஸ் ஆகும். பட் இது வந்து பிளாஸ்ட்லேருந்து கண்டிப்பாக அதிகளவு வந்து காப்பாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை.